अहमीडे शिखजा शेखरिणं पतिं यतीनां അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. ഇപ്പോ യാവത് വികാരം വിഭാഗോ ലോകവത് അപ്പൊ സൂത്രത്തിനാല ഐതദാത്മ്യമിതം സർവ വാക്യം സദൈവ സൗമ്യേത മകരാസീത് ഏകമേവാദ്വിതീയം വാക്യം ഇന്ദ്രപദാർത്ഥങ്ങൾ അത്തനെയുമേ പ്രളയകാലത്തിന് பகவானோட சூக்ஷ்மமா இருக்குது, அது காரியமா எல்லாம் மாறிடுறதுன்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதுல வந்து தேஜஸ் தான் முதல்ல சொன்னா கூட ஆகாசம் கூட சொல்லப்பட்டதா தான் ஆகும். அதுக்குதான் உதாரணம் வந்து தேவதத்தினுடைய பிள்ளை பத்து பேர் தான் இந்த இடத்துல அந்த அர்த்தம்னா அங்க இல்ல அப்படின்னு சாதிச்சார். அடுத்த சூத்திரத்துல ஏதேன மாதரிஷ்வா வியாக்கியாத அப்படின்னு பண்ற, ஆகாசத்துக்கு உற்பத்தியானது உற்பத்தி இருக்கு அதை இவ்வளவுதான் நிரூபிச்சிட்டோம். அதுல ஐதாத்தியம் சர்வம்ன்ற வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு பண்ணணும் இல்லையோ, அது எல்லா பதார்த்தத்துக்கும் உண்டு. ஆனால் அதுல வாயுவுக்கு கூட வாயுஸ்து அந்தரிக்ஷத்தே இதுல அமிர்தம்னு இருக்கே அப்படின்லாம் கேட்டாக்க, வாயு கூட இந்த மாதிரி உற்பத்தி உடையதுதான். இதே நியாயம் அதுக்கும் வரும். ஏதேன இந்த காரணத்தினால ஆகாசத்துக்கு என்ன யுக்திகள் எல்லாம் சொன்னமோ அந்த காரணத்தினால மாதரிஷ்வா வியாக்கியாத, மாதரிஷ்வானாக காற்றுக்கு பேரு, இந்த காற்றானது வியாக்கியாத வாயுவுக்கு கூட உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, இப்ப இதை எதுக்கு சொல்லணும், கேள்வியே வரலையே. ஏன்னா ஆகாசத்துக்கு சொல்லிட்டாக்கா எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தானே, அதுவே போருமே, எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் சுவாமிய. அந்த உத்தேசம் ஒண்ணு இருக்கு. அடுத்த சூத்திரம் அடுத்த அதிகரணம் தேஜோ தத்ததாஹியாக அப்படின்னு பண்றக்கார் சூத்திரக்காரர். தேஜகா பூர்வபட்ச சூத்திரம் அது. தேஜகா இந்த அக்னி மகாபூதம் இருக்கே அது அதஹா வாயோர் அக்னி அப்படின்னு இருக்கு. அதனால அதஹா வாயு கிட்ட இருந்துதான் உற்பத்தி அப்படின்னு அங்க சூத்திரக்காரர் பண்ற. சூத்திரக்காரர் அது மாதிரி பண்றதுனால இந்த இடத்துல மாதரிஷ்வா வியாக்கியாதான் முதல்ல சொல்லிடணும். இது சொன்னாதான் வாயுவுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொன்னாதான் அப்போ வாயுவிடமிருந்து இந்த தேஜஸ்ன்ற மகாபூதமானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேட்க முடியும். அதுக்கோசரம் இப்படி சாதிச்ச அப்படின்னு சொல்றது. இப்போ தீபஸ்ரீ சுக்தி ஏதேன மாதரிஷ்வா வியாக்கியாத அனேனீவன் நியாயேன, இந்த நியாயத்தினாலேயே மாதரிஷ்வனஹ அப்படி உற்பத்தி உக்தா, காற்று இருக்கே வாயு அதுக்கு கூட உற்பத்தி இதே நியாயத்தினால சொல்லப்பட்டது. நியாயம் நியாயாதிதேசக என வேற அதிகரணம் நினைச்சுக்க கூடாது, இன்னொரு அதிகரணம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க அதிகாசங்கா பாபா அதிக ஆக்ஷேபம் இல்லை. மீதி ஏதாவது அதிகரணங்கள்லாம் வரைச்ச அதுக்கெல்லாம் பூர்வபக்ஷி தனித்தனியா யுக்தி எல்லாம் சொல்லுவான். ஆனா இங்க அத மாதிரி யுக்தி எதுவும் சொல்லப்படலை, இங்க எதுவுமே சொல்லப்படலை. ஆகையினால இது வந்து தனி அதிகரணம் கிடையாது. சில பேர் அதை மாதிரி பண்றப்ப அதனால அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் அதிகாசங்கா பாவா. அது மட்டும் இல்லை, அப்போ அதிக ஆசங்க ஆக்ஷேபம் இல்லையோ, ஆக்ஷேபம் இல்லைன்னா இந்த சூத்திரத்தை சொல்லணுமா? இப்ப அடுத்த சூத்திரத்துல ஒரு விஷயம் சொல்ல போற, உற்பத்தி இல்லாததுன்றது பிரம்மத்துக்கு மட்டும்தான், மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு ஒரு போட கொடுக்காரு. அதனாலயே எல்லாம் சித்திச்சுடுறதே. இப்போ காத்துக்கு வாயுவுக்கு மொத்தம் உற்பத்தி உண்டு நீங்க தனியா சொல்லணுமா அப்படின்னாக்க தேஜோதஸ்ததாஷியாக அப்படின்னு இருக்கு.
தேஜசானது அசக வாயுவிடமிருந்து வருகிறது, ததாகி ஆக அப்படி அல்லவோ வேதம் கூறுகிறது அப்படின்னு இருக்கு. அதனால இது வாயோகோ தேஜசக உற்பத்தியும் வக்தும், வாயுவிடமிருந்து தேஜஸுக்கு உற்பத்தி சொல்ல போற, அதை சொல்றதுக்கோசரம் இங்க பிரதகபாதானம் வாயுக்கும் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ வாயுவிலிருந்து ஆகாசமானது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லணும். அதனால வரிசையா எல்லாத்துக்கும் உற்பத்தி வருது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் தான் இந்த இடத்துல இத மாதிரி சூத்திரக்காரர் பண்ணிட்டார். ஏதேனா மாதரிஸ்வா வியாக்கியாதக அப்படின்னு. அப்புறம் கடைசி சூத்திரம் இந்த அதிகரணத்துல அசம்பவசு சதக அனுபபத்தே, இதுல து அப்படின்னு இருக்கு. இந்த து அப்படிங்கிறது என்னன்னாக்க உறுதிய சொல்றது, உறுதிப்பட சொல்றது. என்ன உறுதிய சொல்றதுன்னாக்க சதக சச்சப்த வாச்சியமான பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அசம்பவா அனுற்பத்தி உற்பத்தி அற்றது, உற்பத்தி இல்லாம இருக்கிறதுன்றது பரமாத்மாவுக்கு உண்டிதான். உற்பத்தி உற்பத்தியே சம்பவிக்காது இந்திரமானுக்கு, எந்த விதத்தினாலையும் உற்பத்தின்றது சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றது அது. மற்றபடி நீதி வஸ்துகளுக்கெல்லாம் உற்பத்தி அசம்பவம் சொல்ல முடியாது, உற்பத்தி சம்பவிக்கும் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அனுபவத்தே ஏன்னா பொருந்தாதது. வந்து ஆகாசமோ வாயுவோ இது ரெண்டுத்துக்கும் உற்பத்தி இதுவரையும் சொல்லிட்டோம், அது வந்து உதாரணம் தான், அது ரெண்டத்துக்கு உற்பத்தி இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம், அத மாதிரி மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி இருக்குன்னு அர்த்தம் ஆகணும். ரொம்ப இந்த மெத்தடாலஜி இருக்கே, நம்ம சூத்திரக்காரரோ எம்பெருமானாரோ அதனுடைய மெத்தடாலஜின்னா ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும். ஏன்னா இப்ப அடுத்த அதிகரணத்துக்கு சொல்ல போறோம் அதெல்லாம், அதனால ரசிச்சு அனுபவிக்கணும். இத வந்து உற்பத்தி இவைகளுக்கு சொன்னதுனால எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரிதான் அப்படின்னு அர்த்தம். அப்போ எம்பெருமானுக்கு இருக்குமா அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு வராது, அவனுக்கு உற்பத்தின்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா இது பர்யந்தம் சொன்ன முடியும், இந்த யுக்திகள் ஸ்ருதிகள் இவைகள்லாம் வச்சுட்டு பார்த்தாக்க இந்த பிரகிருதி மகத்து அகங்காரம் தன்மாத்திரங்கள் இந்திரியங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆகாசம் முதலானவைகள் இவைகள் அனைத்துக்குமே ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்னு ஒண்ணு இருக்கொள்ளியோ, அதனால அந்த மாதிரி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சதைவ சமேத மக்ராசீத் அப்படின்னு சொன்னது, ஐகதாத்தியமிதம் சர்வம் அப்படின்னு சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வாக்கியங்கள்னால உற்பத்தி தான் பொருந்துமே தவிர்த்து அனுற்பத்தியானது பொருந்தாது அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். ஆகையினால உற்பத்திங்கிறது பரமாத்மாவை தவிர்த்து மீதியுள்ள வஸ்துக்களுக்கு, உற்பத்தி இல்லைங்கிறது பரமாத்மாவுக்கு மட்டும்தான், ஜீவனுக்கும் கிடையாது உற்பத்தி. ஆனால் அதையும் சொல்ல போற மூணாவது அதிகாரத்துல சொல்ல போற, அவனுக்கு எப்படி இருக்கும் உற்பத்தி உண்டா இல்லையான்னா சாதிக்க போற. அதனால அந்த விஷயம் அப்புறம் அதை பார்க்க போறோம். இப்ப பொதுவாக யாருக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னாக்க பரமாத்மாவை தவிர்த்து மீதி எல்லா வஸ்துக்களுக்கும் உற்பத்தி உண்டு. யாருக்கு உற்பத்தி இல்லை, பரமாத்மாவுக்கு மாத்திரம்தான் உற்பத்தி இல்லை, அவனுக்கு மாத்திரம்தான் உற்பத்தி அசம்பவம்ன்றது பொருந்தும், மீதி எல்லாருக்கும் உற்பத்தி அசம்பவம்ன்றது பொருந்தாது அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இவ பாருங்க அசம்பவ சுசத்தோ அனுபவத்தேகே சுஷப்தக அவதாரணார்த்த உறுதியை உறுதிபட சொல்றதுக்கோசம் து அப்படின்னு சொல்லப்பட்டது. சதக சச்சப்த வாக்கியமான பரம காரணத்திய சர்வாத்மனா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. லோகத்துல கடத்துக்கு மிருத்து காரணம், படத்துக்கு நூல் காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கும் மூல காரணம் எம்பெருமான் தான். அதனால பரம காரணத்திய பரசீவ பிரம்மனா அசம்பவா, அந்த பரபிரம்மத்துக்கு உண்டிதான் அசம்பவம். என்ன அசம்பவம், உற்பத்தி அசம்பவம், சம்பவிக்காது உற்பத்தி.
தத்வதிரிக்தஸ்ய கிருஷ்ணஸ்யைவ, அதுக்கு பரமாத்மாவுக்காட்டிலும் விதிரிக்தமாக இருக்கக்கூடிய அனைத்திற்கும், அனைத்திற்குமே ஏக விஞ்ஞானீன சர்வ விஞ்ஞான பிரதிஜாதி அனுபவத்தே, அதுக்கு ஆகாசம் முதலானவர்களுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க ஏக விஞ்ஞானீன சர்வ விஞ்ஞான பிரதிஜையை உற்பத்தி ஆகாது, பொருந்தாது. ஐதராட்சிதம் சர்வம்னுட்டு சரீராத்ம பாவம் பொருந்தாது. அந்த மாதிரி தத்ஜனானதி சாந்த உபாசிதன்ற குணநத் வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அது மாதிரி சதைவ சௌமிய நமக்கராசித் ஏகமேவாத்திதீயம் சொன்ன வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அது உண்டிதான் இருந்தது பழைய காலத்துல, சிருஷ்டிக்கு முன்னாடி பரமாத்மா உண்டிதான் இருந்தது. இந்த பிரபஞ்சம் அவங்ககிட்டயே சூக்ஷமா இருந்ததுன்னா தான வாக்கியம் இருக்கு, அதுக்கு விருத்தமா போயிடும். அதனால வந்து பொருந்தாதுன்ற காரணத்தினால ஆகாசத்துக்கு அனைத்திற்குமே உற்பத்தி அங்கீகரிக்கணும் அப்படின்னு இந்த வேததிகரணத்தை முடிச்சார். இந்த வேததிகரணத்துல என்ன சொன்னேன்னா, பிரதானமாக ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொன்னார். சொல்லிட்டும் சாத்தியகசிய பிரம்மசப்தவதையும் ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தினால ஒரு சப்தத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு அனுகுணமாக பல அர்த்தங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கோடிட்டுக்கு அந்த பேர் சூத்திரக்காரர் இதை அங்கங்க உதாகரிக்கிறான். இந்த சூத்திரத்தை உதாகரிக்கிறார் இது. அதனால அந்தந்த சந்தர்ப்பத்தை அனுகுணமாக சொல்லலாம்னு ஒண்ணு. கடைசி சூத்திரம் அசம்பவஸ்து சதோ அனுபவத்தேன்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தினால ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதாவது உறுதிப்பட தீர்மானமா சாதிக்கிறார் சூத்திரக்காரர், பரமாத்மாவுக்கு மாத்திரம்தான் உற்பத்தின்றது கிடையாது, மீதி எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிடுறார். இதனாலேயே காரிய வர்க்க சோதனம்ன்றது முடிஞ்சு போன மாதிரி. காரிய வர்க்கம் காரியங்கள்லாம் எல்லாம் காரியங்கள் தான், பரமாத்மாவை காட்டிடும் மீதி எல்லாம் காரியங்களா தான் இருக்கு, அதாவது சிருஷ்டிக்கப்படுபவைகள் அப்படின்னு தான் இருக்கு அப்படின்றத இதனால தெரியுது. இந்த அதிகரணம் இத மாதிரி முடிஞ்சு போயிடுத்து. அதுக்கு அடுத்த அதிகரணம் என்னன்னா தேஜோதிகரணம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த அதிகரணத்துல ஒரு கேள்வி வரும். முதல்லயே இந்த கேள்வி எதுக்கு வருது, இது சொல்லவே வேண்டாமே, ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு அசம்பவ சுதோ அனுபவத்தே அப்படின்னு சாதிச்சுட்டார் சூத்திரக்காரர். பரமாத்மாவுக்கு மத்தத்துமே அப்படின்னு சாதிச்சுட்டார் இல்லையோ, சாதிச்சுட்ட உடனே எதுக்கோசரம் இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கணும், தேஜஸுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, ஜலத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, பிருத்திவி அதுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சொல்ல வேண்டிய பிரமேயம் இல்லையே, ஏற்கனவே ஆயிடுத்தே அப்படின்னுட்டு கேள்வி வரும். இந்த அதிகரணமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சமாதானம், இங்க உற்பத்தி உண்டா இல்லையான்றது கேள்வி இல்லை, விசாரம் உற்பத்தி உண்டா இல்லையா, அக்னி ஜலம் பிருத்திவி இவைகளுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்றது கேள்வி கிடையாது. உற்பத்தி எதிலிருந்து உற்பத்தி, இதுக்கு உற்பத்தி உண்டு சிருஷ்டிக்கப்படுபவைகளே அதுல சந்தேகம் இல்லை, ஆனா எதிலிருந்து இவைகள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு தான் இப்ப கேள்வி வருது. ஏன் அப்படின்னாக்கா இப்ப இங்க வாக்கியம் தஸ்மாத் தஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னேஹே ஆபா அத்யா பிருத்திவி அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, ஆகாச ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிடமிருந்து அக்னி, அக்னியிடமிருந்து ஜலம், ஜலத்திடமிருந்து பிருத்திவி அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன ஆகுறதுனாக்க காரணம் எது, இவைகளுக்கு காரணம் எது, பரமாத்மா காரணமா, சாட்சாத்தா பரமாத்மா காரணமா காரணமா அமையறதா, அல்லது புத்திர பௌத்திராதி நீதிங்கிறார் அரியன சாராவில் சுவாமி. அதாவது நான் சின்னாண்டவனுடைய பேரன் அப்படின்னு சொன்னேன், இப்ப சின்னாண்டவனுடைய பேரன் அரியன சொல்றான்னாக்கா சாட்சாத் பேரன் அடியன் இல்லையே, அடியனுக்கு தகப்பனார் அவருடைய திருத்தகப்பனார் எங்க பிதாமகர்,
அவருக்கு தகப்பனார் எங்க பிரபிதாமகர், அவருடைய திருத்தகப்பனார் சின்னாண்டவன். ஆனால் அடியனுக்கு சின்னாண்டவன் பேரன் அப்படின்னு தான் பிரசித்தி உண்டு. இப்போ இது சின்னாண்டவன் பேரன்றது நேர் சந்ததி இல்லையே, எங்க தாத்தாவுக்கு தாத்தாவர், எங்க பிதாமகருக்கு பிதாமகர், அப்ப அவருடைய பேரருக்கு பேரனடியன். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பரமாத்மா கிட்ட இருந்து ஆகாசம், ஆகாசத்துக்கிட்ட இருந்து வாயு, அதனால பரமாத்மா நேர் காரணம் இல்லை. வாயு, தேஜஸ், அக்னி, அந்த ஜலம், இதுக்கெல்லாம் பரமாத்மா நேர் காரணம் இல்லை. பின்ன எப்படி அப்படின்னாக்கா, இது வந்து பரம்பரையா தான் காரணம் பரமாத்மா அப்படின்னு இதுல தோன்றது இந்த வாக்கியத்தை இது பண்ணச்சு. ஆனால் இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றது, ஏதஸ்மா அஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியாணி கம் வாயு ஜோதிராபஹா பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால என்ன தெரியுதுன்னாக்கா, அனைத்து வஸ்துக்களும் எம்பெருமானிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தாக்கா பரமாத்மா சாட்சாத் காரணம் அப்படின்னு தோன்றது. இப்ப எந்த வாக்கியம் சரியானது, இதுவா அல்லது அதுவா அப்படின்னு கேள்வி வந்துருவேன். அப்போ இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த விசாரத்தை பூர்த்தி பண்ணிதான் ஆகணும். ஆகையினால இந்த அதிகரணத்தினுடைய உத்ததி. ஏன் இந்த அதிகரணம் வந்ததுன்னாக்க, ரெண்டு விதமான வாக்கியங்கள், ஒரு வாக்கியத்துல இது மாதிரி சாட்சாத் காரணத்துவம் படிக்கப்படல, பரம்பரையா காரணமா இருக்கு பரமாத்மான்னு தோன்றது. இன்னொரு வாக்கியத்திலேயோ நேராகவே சாட்சாத்தாகவே எம்பெருமான் காரணமாக எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு தெரியுது. அதனால இது சரியா அது சரியா, எதுக்கு அனுகுணமா எது நயனம் பண்ணணும், சாட்சாத்தாக காரணத்துவம் சொல்றதே அதுக்கு அனுகுணமாக பரம்பரையா வருதுன்ற வாக்கியங்களுக்கு அன்வயம் பண்ணணுமா, அதுக்கேத்த மாதிரி இது அன்வயம் பண்ணணுமா, அல்லது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு சொல்ல போறியா, இதுக்கு யுக்தி என்ன அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்கு இந்த அதிகரணமானது பதில் சொல்ல போறது. இப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னாக்க, பிரம்ம காரணவாதம் நாங்க ஒத்துக்கிறோம், பிரம்ம காரணவாதம் நீங்க சொல்றதை கூட நாங்க ஒத்துக்கிறோம், ஆனால் இது முதல் காரணம் அப்படின்றது இருந்துட்டு போனா கூட சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரியே வருமா, நேராகவே உற்பத்தி ஆகுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஒண்ணுக்கு அடுத்தது இன்னொன்னு தான் வருது. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம பண்றோம், ஒரு வஸ்து உற்பத்தி ஆறுது, நாம வந்து பூதை சுத்தி பண்றோமோ இல்லையோ ஆராதனை பண்ணச்சே, அவ பண்ணச்சே என்ன பண்ணுவோம், பரமாத்மனா தம உற்பத்தியாமி அப்படின்னு ஆரம்பிச்சு பிரகிருதி உற்பத்தியாமி பிரகிருதேகே மகாந்தம் உற்பத்தியாமி மகதஹ அகங்காரம் உற்பத்தியாமி அகங்காராது இந்திரியாணி சப்த தன்மாத்திரஞ்ச உற்பத்தியாமி இப்படிதான் வரிசையா சொல்லிட்டு இருக்கோம். சப்த தன்மாத்திராது ஆகாசம் உற்பத்தியாமி, இந்த கிரமம் தான் வருது. அதனால இப்ப என்ன இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்களும் வந்து நேர் உற்பத்தி சொல்லல பரமாத்மாவுக்கு, அதிலிருந்து இது அந்த பிரகிருதியிலிருந்து மகத்துவம், மகத்துவத்திலிருந்து அகங்காரத்துவம், அகங்காரத்துவத்திலிருந்து இந்திரியங்களும் சப்த தன்மாத்திரமும், சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயு, இது நம்ம சித்தாந்தம். அதனால இப்ப என்னாச்சு, இந்த ஒண்ணு ஒண்ணு காரணம் இன்னொன்னு காரியம் இத மாதிரிதான் இருக்கு. நம்ம பூத சுத்தி பண்ணச்சு அப்படிதான் பண்றோம். அப்படி பண்ற சமயத்துல ஸ்ருதியும் அது மாதிரிதான் சொல்லிட்டு போயிடுத்து. ஸ்ருதி அப்படி சொன்னதுனால ஸ்ருதி என்ன சொன்னதோ அதுதான் ஏத்துக்கணும். அதனால இங்க வந்து தேஜகா ஐக்ஷத அப்படின்னு இருக்கு, தேஜஸ் ஆனது சங்கல்பித்ததுன்னு சங்கல்பம் வராததுக்கு, தேஜஸ்ல வந்து ஜலம், ஜலத்தில வந்து பிரதிவி, அதே மாதிரிதான் இங்கேயும் வாக்கியம் சொல்றது. தஸ்மாத் வாயு தஸ்மா ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயு அக்னிஹி அக்னியரப்பா அப்படிதான் சொல்லின்னு போறது. ஆகையினால இந்த இடத்துல காரணத்துன்றது நேர் காரணத்துவம் இல்லை, சாட்சாதாக எம்பெருமானுக்கு காரணம் இல்லை, எம்பெருமானுக்கு காரணத்துவம் வராது. இப்ப எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க, பரம்பரையாதான் உத்தரம் உத்தராதி நீதி தான் இந்த இடத்துல ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு, அதாவது கூடஸ்தர்
அந்த கூடஸ்தர்கிட்ட ஸ்ரீமத் ராமாயணம் வச்சுக்கோங்கோ, அதுல வரும் ராகவா ராகவா அப்படின்னு அடிக்கடி வரும். ராகவன் யாரு? ரகுவனுடைய வம்சத்துல பிறந்தவன் அப்பா. இப்ப ரகுவனுடைய பிள்ளை அஜன், ஆனால் அத சொல்றதில்லை. வந்து ஸ்ரீராமன ராகவான்னு சொல்றோம் நாம, ராகவன் பேர் வைக்கிறோம். ராகவன்றது உண்மையிலேயே தசரதன் பிள்ளையாது, தசரதனுக்கே ராகவன் பேரு. என்ன, ரகு வம்சத்துல பிறந்தவன், ரகுவனுடைய வம்சத்துல பிறந்ததுனால ராகவன் பேரு, ராகவன் பேரு. அப்போ இவனுக்கு எப்படி நேர ராகவன் வரலையே, நேர ரகுவுக்கு பிள்ளை இல்ல பெருமாள். பிள்ளை எப்படி அப்படின்னாக்க தசரதனுக்கு தான் பிள்ளை. ஆனால் அந்த கூடஸ்தன் மாதிரி ரகு இருக்கான், ரகுன்ற மகாராஜன் கூடஸ்தன் மாதிரி இருக்கான், அவனுடைய வம்சத்திலையும் அவன் பிறந்துட்டான். அப்படி பிறந்துடவே ராகவன் இவனுக்கு பேரு. அதே மாதிரி நம்ம இதுல கீதா பாஷன் கீதையில பார்த்தா தெரியும், ஏதா ஏதா ஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத பாரதன். இப்ப பாரத அப்படின்னு சொல்றனாக்க பரத வம்சத்தில் உதித்தவனின் தான் அர்த்தம். அந்த இடத்துல பரத மகாராஜனுக்கு பிறந்தவன் இல்லை, பரத மகாராஜனுக்கு பிறந்தவன் கிடையாது, அர்ஜுனனோ யாரு இவா யாருமே. எல்லா குரு வம்சத்தவர்களையும் பாரத பாரதன் கூப்பிடுவா. இங்க கூப்பிட்டாக்கா பரத வம்சத்தில் உதித்தவன் பிறந்தவன் அப்படின்னு தான் அர்த்தம். இது எப்படின்னாக்க கூடஸ்தர்கிட்டேன்னு நம்ம சொல்லிக்கணும் இல்லையோ, இந்த வம்சத்தை சேர்ந்தவன்ட்டு நம்ம வந்து சேவிக்கிறோம், அபிவாதனம் பண்றோம். அபிவாதனம் எல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த ரிஷியை சேர்ந்தவன் நானு அப்படின்னு சொல்றோம். இந்த ரிஷி வம்சத்துக்கு சொன்னாக்க இப்போ நமக்கு என்ன ரிஷின்னு பேருனாக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வம்சம் பேர். அது ஒவ்வொருத்தருடைய ரிஷியை வச்சு சொல்லுவா, பிரகு வம்சத்துல பிறந்தவாள பார்கவா அப்படின்னு சொல்லுவா, ஸ்ரீவஸ்த கோத்திரத்தை பார்கவா அப்படின்வா, கௌண்டன்ய கோத்திரத்துல பிறந்தவாள. அந்த மாதிரி அந்த ரிஷி யாரோ அந்த ரிஷியை வச்சுன்னு சொல்லுவா. ஷடவர்ஷனோட சொல்லத்து எங்களுக்கு எல்லாம் இப்ப ஸ்ரீசைல வம்சம்னே பேர் எங்களுக்கு, ஏன்னா ஸ்ரீசைல பூர்ண வம்சம், திருமலை நம்பி வம்சத்துல பிறந்தவான்னு. கௌஷிக வம்சத்துக்கு சொல்லத்து அந்த மாதிரி குஷிக வம்சம், விஸ்வாமித்தருடைய வம்சம் அப்படின்னு அதை நேரிட்டு கூப்பிடுவா. ஆனால் நேர் சந்ததி இல்லையே, இடவெளி இருக்கு இல்லையா, எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடின்னு போறது, அந்த மாதிரியே இங்க இருந்துட்டு போட்டோம். ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான் இருக்கே அப்படின்னா இருந்துட்டு போட்டுவேன். அது இருந்தா கூட இதேதான் அர்த்தம். அந்த ஆகாஷாத் வாயு வாயு ரக்னின்னு எந்த கிரமம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கிரமத்துக்கு அனுகுணமா இங்கேயே அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். ஆகாஷாத் வாயுன்ற இப்ப கிரமம் இருக்கே அதே கிரமத்துக்கு பரம்பரையாதான் பிரம்மகாரணத்துவம், அதுக்கு அனுகுணமா தான் ஏதஸ்மா ஜாயதே பிராணகான்றது கூட எடுத்துக்கணும் அப்படின்றத பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா சொல்ற. சித்தாந்திகளோ அந்த மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னாக்க, எங்கேயா இருந்தாலும் சரி பரமாத்மா எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத் எழுந்துள்ளிருக்கான், எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். இப்படி எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக எழுந்துள்ளிருக்கிறதுனால அந்தந்த வஸ்துவனுடைய ஷரீரி ஆத்மா பரமாத்மா அவரிடமிருந்துதான் இவைகள் உற்பத்தியாகின்றன அப்படின்னு தான் இந்த இடத்துல பொருள். அதனால இந்த கூடஸ்தாது அப்படின்னு சொன்னீங்களே நீங்க, அதெல்லாம் இங்க வராது. ஏன் அப்படின்னா, நீயோனிகளை படையின்று நிலநான்கோனை படைத்தவன் அப்படின்னா ஆழ்வார் சொல்ற, அது கூட எப்படி உள்ள அவன் உட்கார்ந்து பின்னர் கடைசி அதிகாரம் சொல்ல போறோம். இந்த அத்தியாயத்தை இரண்டாவது அத்தியாயம் கடைசி அதிகாரத்தை இதை சொல்ல போறோம். அதாவது எம்பெருமான் ஒவ்வொரு வஸ்துவனுடைய உள்ள பூந்துண்டு அவன் சங்கல்பிக்கிறான். ஏன்னா தேஜஸ் வந்து தானே சங்கல்பிக்காது, ஒரு பூதம் ஒரு அச்சேதனம் அது சங்கல்பிக்காது, அதுக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்துருளை அவன் தான் இந்த மாதிரி சங்கல்பிக்கிறான். அப்படி அவன் சங்கல்பிக்கிறதுனால அவரிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அர்த்தம். இது அதுதான் சித்தாந்தம். இது அதனால ஏதஸ்மாஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்சேன்னு இருக்கே அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாகத்தான் இங்க சொல்லணும். அதனால இங்க என்ன சொல்ற, இந்த பிரம்மத்திலிருந்தே பிராணனோ மனசோ இந்திரியங்கள் அனைத்தும் ஆகாசம் வாயு ஜோதி அது மாதிரி ஜலம் பிருத்திவி
இது அத்தனையும் இவங்களுடைய வேதந்தே உற்பத்தி ஆகின்றதுன்னு ஒரு வருஷம் இருக்கு. இதுல வந்து என்ன அர்த்தம், எல்லாம் பரமாத்மா கிட்டே இருந்தா நேரம் வருதுன்னு அர்த்தம் வருது. நேர இந்த வரிசைன்றது கூட நீ சொன்ன மாதிரி நம்ம பூத சுத்தி பண்றோம், ஆகாசத்திலிருந்து புருஷதன் மாத்திரம், புருஷதன் மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபதன் மாத்திரம், இப்படி ரூபதன் மாத்திரத்திலிருந்து தேஜஸ் இத மாதிரி சொல்றவன், அது கூட எப்படின்னாக்க அந்தந்த வஸ்துவை சரீரமாக உடைய எம்பெருமானிடம் வந்து அப்படின்னு தான் இருக்கிறது. அதனால ஏதஸ்மாத்து பிராணஹா ஜாயத்தே, ஏதஸ்மாத்து மனஹா ஜாயத்தே, ஏதஸ்மாத்து இந்திரியாணி ஜாயந்தே, ஏதஸ்மாத்து கம் ஜாயத்தே, ஏதஸ்மாத்து வாயுஹு ஜாயத்தே, இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாத்தான் எல்லாம் சரியா அன்மைக்கும். இது காரணம் ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த வாக்கியங்கள்லாம் இருக்குதே அந்த அந்த அந்தர்யாமி ஸ்ருதிகள், அந்த அந்தர்யாமி ஸ்ருதிகளை கொண்டு எல்லாத்தையும் பாருங்க. அதுல இந்த அதிகரணத்துல ஒரு அபூர்வமான விஷயம் சொல்ல போற, இதான் சூத்திரக்காரருடைய இதுவே, ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒரு அபூர்வமான நியாயம் சித்திக்கும். இங்க என்ன சாதிக்க போறாருனாக்க, சராசரவியபாசிரியஸ்துஸ்யா சத்யபதேஷோ பாக்தா சத்பாவ பாவித்வா அப்படின்னு சூத்திரம். அதுல சொல்லும் பொழுது என்னன்னாக்க, நீங்க எந்த பொருளை சொன்னாலும் சரி, எந்த பதத்தை சொன்னாலும், எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, அனைத்து சப்தங்களும் பரமாத்மாவையே கூறும். சர்வே சப்தாக பிரம்ம வாச்சகாக அப்படின்னு தான் சித்திக்கும். எல்லாம் பிரம்மத்தையே கூறுகின்றன, பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவுமே சொல்லாது. அது எப்படி சொல்லும் அப்படின்னாக்க, கடம் அப்படின்னு சொன்னாக்க கடசரீரி பரமாத்மா, படகன படசரீரி பரமாத்மா, மனுஷியான மனுஷரீரி பரமாத்மா, எல்லாமே இத மாதிரிதான் போகும். அதனால எந்த சப்தமா இதுக்கு வந்து அபரியவசானவர்த்தி அப்படிங்கிறார். அப்ப முடியாது, நம்ம லோகத்துல பேசுறதெல்லாம் ஒரு இதை எடுத்துன்னு வா, கடமானைய அப்படின்னு சொன்னா கடத்தை எடுத்துன்னு வரான், அங்க பரமாத்மாவை அவன் எடுத்துன்னு வரான் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் அவனுக்கு ஞானம் இல்லை, வேதாந்த ஞானம் இல்லை. வேதாந்த ஞானம் இல்லாததுனால கடத்தை கொண்டு வந்தா அவன் கடத்தை தான் கொண்டு வரதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா வாசிச்சவனுக்கு தான் தெரியும், இதோ கடத்தை தான் கடத்தை கொண்டு வரேன்னாக்கா கடத்துக்கு அந்தரியாமியான எம்பெருமான் இது உள்ள இருக்கான். அதனாலதான் எந்த வஸ்துவையும் சுச்சமா பேசாதீங்கோ, எதையும் காலாள தள்ளாதீங்கோ, எத்தனையோ சொல்றோம். காரணம் எல்லாத்திலையும் எம்பெருமான் அந்தரியாமியாக எழுந்துள்ளிருக்கான். அதனால அனைத்து சப்தங்களும் வேதாந்தத்தை அறிந்து கொண்டவர்கள் அனைத்து சப்தங்களும் பிரம்மம் பிரம்மத்தையே சொல்கின்றன அப்படின்னு புரிஞ்சுப்பார். அது லௌகிகாளுக்கு, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவ வேதாந்தம் வாசிக்கல, வேதாந்தம் வாசிச்சவாளே இதுவா பேசுறார். வேதாந்தம் வாசிக்காத வாழ்க்கை எப்படி வரும்? அதனால எல்லாமே பரமாத்மாவை தான் சொல்றதே தவிர்த்து இந்த வெறும் வஸ்துவ சொல்றது இல்லை. இதுல ஜிக்யாசாதிகள் ஒரு கேள்வி கேட்டுருக்க, இப்போ கடமானையனா கடத்தை தான் எடுத்துன்னு வரான், எல்லாத்துக்கும் லோகம் வந்து கடம் இது அதுன்னு பரமாத்மா சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்கோ அப்படின்ட்டு கேள்வி வருது. இதுக்கு எம்பெருமானாருடைய சமாதானம் அற்புதமான சமாதானம் சாச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா புரியும். ரத்தப்படக அப்படின்னு கொஞ்சம் சொல்றோம், ரத்தப்படக இது சோப்பா இருக்கிற வஸ்திரம் அப்படின்னு சொன்னான். சோப்பு வஸ்திரம் அப்படின்னு இப்ப ரத்தக அப்படின்னு ஒரு பதம், படக அப்படிங்கிறது இன்னொரு பதம், ரத்தகன்னு ஒரு படம் ஒரு பதம், அப்புறம் படகன்றது இன்னொரு பதம். இந்த ரத்தகன்ற சப்தம் இருக்கு பாருங்க, அது சோப்புங்கிற குணத்தை ஒண்டி சொல்லக்கூடிய பதம். படக அப்படிங்கிறது ஒரு வஸ்திரத்தை ஒரு திரவியம், அது வஸ்திரங்கிறது ஒரு திரவியம், அந்த திரவியத்தை சொல்லக்கூடிய பதம் அது. ரத்தக அப்படின்னு சொன்னாக்க ஒரு குணத்தை சொல்றது, படகன்னு சொல்றது திரவியத்தை சொல்றது. இப்ப திரவியத்தை சொல்றது ஒரு பதம், குணத்தை சொல்றது இன்னொரு பதம், ரெண்டுத்துக்கும் சாமானாதிகாரம் எப்படி வரும்?
அப்படின்னாக்க ரத்தகான்ற சப்தத்தினாலையும் அந்த சோப்புங்கிற குணத்தோட கூடினது அப்படின்னு அர்த்தம். அந்த சப்தத்துக்கு படகான்றதுக்கு வஸ்திரம் அப்படின்னு திரவியம் அது அர்த்தம். அதனால ரெண்டுத்துக்கும் சமநாதிகள் வந்துருச்சு. அதே இன்னொருத்தம் சொன்னா படசிய ரத்தோபாகா அப்படின்னு சொல்றான். படசிய ரத்தோபாகா படசிய சுக்லோபாகா அப்படின்னா ஒரு பெரிய துணி இருக்கு. அந்த துணியில ஒரு பக்கம் வெளுப்பா இருக்கு, ஒரு பக்கம் சோப்பா இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்றான்னாக்க படசிய ரத்தோபாகா அப்படின்னு சொல்றான். இந்த துணி இருக்கே துணியினுடைய சோப்பு பகுதி, துணியினுடைய வெளுப்பு பகுதி அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும்? அந்த ரத்தோபாகா சுக்லோபாகான்னு சொன்னா அந்த இடத்துல குணம் வண்டிதான் சொல்லும். ஏன்னா ஒரு பெரிய வஸ்திரம், பெரிய வஸ்திரத்துல ரத்த குணத்தை ஒண்டி குறிப்பிட்டு இந்த இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல வெளுப்பு குணத்தை ஒண்டி புரிய வச்சு இதை ஒண்ணி பிரிச்சு சொல்றான். இத லோகத்துல பார்க்கணும். அதே மாதிரியாக இங்க கடம் ஆணைய படம் ஆணைய அப்படின்னு சொன்னாக்க கடத்தை தான் எடுத்துன்னு வரான்னாக்க இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள். நிஷ்கர்ஷக சப்தங்கள்னாக்க ஒரு சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்றதுன்னு அர்த்தம். ஒரு சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் தீர்மானம் பண்ணி சொல்றது. ஏன்னா நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் கடம் ஆணையனாக்க கடத்தை தான் எடுத்துன்னு வரான், துணி எடுத்துன்னு வரல. படத்து படமானேன்னா படத்தை தான் எடுத்துன்னு வரான், கடத்தை எடுத்துன்னு வரல. ஏன்னா கடசப்தத்துக்கு கடத்துவம் அர்த்தம். கடம்ன்றது பானையை சொல்லும், படம்னாக்க ஒரு வஸ்திரத்தை சொல்லும். அது நிஷ்கர்ஷக சப்தம், வேற எதையும் எடுத்துனா வர முடியாது. இந்த சப்தத்துக்கு இதுலதான் பொருள், அந்த பொருளுக்கு அந்தரியாமி எம்பெருமான், அது பர்யந்தம் வைதிக பிரவர்த்தி நிமித்தமா இருக்கு. அதனால எல்லாம் சித்தாந்தத்துல சரியா போயிடுறது. ஆகையினால இப்ப என்ன ஆச்சு? ஆகாஷாத் வாயுனாக்க ஆகாஷப்தம் பரமாத்மாவை சொல்லும். அந்த ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆச்சு. என்ன ஆகாச சரீரியான பரமாத்மாவிட வந்து வாயு உற்பத்தி ஆச்சு. வாயு அக்னி அப்படின்னா வாயு சரீரியான பரமாத்மாவிட வந்து அக்னி உற்பத்தி ஆச்சு. அதாவது நிலைகள், பகவான் அந்தந்த தத்துவங்களுக்கு ஷரீரியாக ஆத்மாவாக இருக்கிற அந்த நிலையை அவன் எடுத்துக்கிறான். அதனால ததவஸ்த பிரம்மணஹா அப்படின்னு சூத்திரகாரர் திருவுள்ளம். அந்த நிலையை உடைய எம்பெருமானிடமிருந்து இது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இதுதான் இது நாங்க ஒன்றும் அர்த்தத்தை கல்பிக்கல, ஸ்ருதிகள் அதை மாதிரி சொல்றது. ஸ்ருதிகள் அதை மாதிரி சொல்றதுனால இதுதான் இந்த இடத்துல சித்தாந்தம். இது இது இந்த அதிகரணத்துக்கே உரிய விசேஷமான அர்த்தம். ஒரு சப்தத்தை சொன்னா அந்த சப்தம் பிரம்மத்தையே கூறும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தது. ஆகையினால இதை இங்க சாதிக்கிறார். இப்போ முதல் சூத்திரம் மட்டும் இப்ப சேவிக்கலாம். தேஜோதஸ்ததாஹ்யாஹ ஆகாஷாத் வாயு இத்தியாதி வியவஹித காரியாணி கிம் ஸ்வ அனந்தர ஆகாஷாதேகே கேவலாத் உற்பத்தியந்தே உத தத்தத் சரீராத் பரஸ்மாத் பிரம்மண இது சம்சய. ஆகாஷாத் வாயு அப்படின்னு இருக்கு. இதுல வியவஹித காரியாணி பரமாத்மா முதல்ல காரணமா இருக்கு, அதன் பிறகு வரக்கூடியது ஆகாசம், ஆகாசத்துக்கு அப்புறம் வாயுன்னு இருக்கு. இந்த காரியங்கள்லாம் கிம் ஸ்வ அனந்தர ஆகாஷாதேகே கேவலாத் உற்பத்தியந்தே. வாயு, வாயுக்கு முன்னாடி இருந்தது என்னது? ஆகாசம். அந்த ஆகாசம் மட்டும் அதனிடமிருந்து மட்டுமே இது உற்பத்தி ஆகுது, பரமாத்மாவிடமிருந்து உற்பத்தி ஆகல. அத மாதிரி தேஜஸ்தானது வாயுவிடமிருந்தே உற்பத்தி ஆகுது, பரமாத்மா கிட்ட இருந்து இல்லை அப்படி சொல்றீங்களா? கேவலாது உற்பத்தியந்தே உத தத்த சரீராத்து அதை அதை சரீரமாக உடைய பரஸ்மாத் பிரம்மணா பரபிரம்மத்தினா அப்படின்னு சந்தேகம். இது சம்சயாக. அதற்கு பூர்வபக்ஷம் ஸ்வ அனந்தராதேவேதி தனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த தத்துவத்துக்கிட்ட இருந்தா இது உற்பத்தி ஆறுது, மற்றபடி பரமாத்மா கிட்ட இருந்து கிடையாது. இது பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி இது த
தஸ்மாத் கேவலாதேவ உற்பத்தி சிரவணார். ஆகாசத்திடமிருந்துதான் வாயு உற்பத்தி ஆகுது, வாயுவினிடமிருந்தே அக்னி உற்பத்தி ஆகுது அப்படின்னு தான் இங்க வந்து போதப்பட்டிருக்கு, ஸ்ருதியில படிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அங்க இருக்கே தவிர்த்து ஆகாஷ சப்தம் தான் இருக்கு. ஆகாஷ சரீராது பரமாத்மனா அப்படின்னு இல்லையே, முதல்ல சொல்லிடுச்சு ஆத்மனா ஆகாச சம்போதா, ஆகாஷா வாயு வாயோகனி அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஆகையினால இப்படிதான் அர்த்தம். இல்ல ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா இது பரஸ்மா பிரம்மணஹா சர்வஸ்ய உற்பத்திவாத, அங்க அப்படி இருக்கே அந்த பரமாத்மா இருக்கே ஏதஸ்மாத் பரஸ்மாத் பிரம்மணஹா ஜாயதே அப்படின்னு ஆரம்பிச்சு பிராணசு பிராணஹா பிராணன் மனசு இந்திரியாணி எல்லாத்தையும் சொல்லிருக்கே, அப்ப பரமாத்மா கிட்ட என்னதான் உற்பத்தி ஆறுது அப்படின்னு கேட்டா சர்வஸ்ய உற்பத்திவாத பரம்பரையாப்பி உபபத்தியதே, பரம்பரையா கூட எம்பெருமான் கிட்டே இருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுன்னு இப்படி கூட வருமே அது. அது அதுலயும் அவ நம்ம கேள்வி கேட்கிறோம், அதுக்கு அவன் பதில் அழகா சொல்றான். இங்க வந்து பாருங்க ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா அப்படின்னு இருக்கு, பிராணம் தான் முதல்ல சொல்றது, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் ஆகாசம், அதுக்கப்புறம் வாயு, இப்படி எல்லாம் வரிசையா சொல்றது. இப்ப இந்த பிராணன்றது அது வாயுனுடைய ஒரு விசேஷம்தான் அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. நான் இந்த அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல வாயுன்றது தனியா அது ஒரு தனி தத்துவம் இல்லை, தனி திரவியம் இல்லை, ஆனா அது வந்து வாயுனுடைய விசேஷம் அப்படின்னு பின்னாடி சாதிக்க போற. ஆகையினால இந்த இடத்துல வந்து ஒரு கிரமம் சொல்லி கொடுத்து, முதல்ல பிராணனை சிருஷ்டிச்சது மனஹா, அப்புறம் இந்திரியங்கள், அதன் பிறகு ஆகாசம் வாயுன்னு வரிசையா சொல்லிட்டு போறதே. இப்ப அந்த கிரமம் மாதிரி போயிடுச்சு. அதனால பரமாத்மா கிட்டே இருந்தா அனைத்தத்துவங்களும் உற்பத்தி ஆறுதுன்னு நாம சொல்லணும் நாம அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அவன் சொல்றான் இந்த கிரமம்னு சொல்லல, பொதுவா பரமாத்மாவுக்கு உற்பத்தி காரணத்தும் சொல்லப்பட்டிருக்கு, பரமாத்மா கிட்டேருந்துதான் இந்த தத்துவங்கள்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதை இங்க ஒரேடியா பரமாத்மாவுக்கிட்டேருந்தான் எல்லாமே உற்பத்தி ஆகுதுன்னுட்டு சாட்சாத் சொல்ல வேணாம், பரம்பரையா அது சொன்னா கூட அர்த்தம் உண்டு. அதுக்குதான் சொன்னோம் புத்திர பௌத்திராதி நீதி அப்படின்னு சொன்னோம். அதனால பரம்பரையாக உபபத்தியதே அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபம். சித்தாந்தம் ராதாந்தஸ்து தத்தேஜ ஐக்ஷத அப்புறம் பகுஷ்யாம் தா ஆப ஐக்ஷந்த அப்படின்னா இருக்கு, தேஜஸ்தானது சங்கல்பித்தது அப்படின்னு ஒரு வாக்கியம். அதுக்கப்புறம் பகுஷ்யாம் அப்படின்னு இருக்குது, நானே பலவாக ஆகக்கிறேன் அப்படின்னு அது சங்கல்பிக்கிறது. இந்த பகுஷ்யாம்ன்றது சாதாரண தேஜஸுக்கோ நீ சொல்ற அச்சேதனமான ஒரு மகாபுதத்துக்கு வருமா, அது வரவே வராது. மகாபுதத்துக்கு வராது, அச்சேதனத்துக்கு வராது. அது மாதிரி தா ஆப ஐக்ஷந்த அந்த ஜலங்கள் அந்த ஜல அப்சப்தனுக்கு அது நித்திய பகுவசனம் தான், ஏகவசனம்னா ஏன்னா தண்ணி ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி சொல்ல முடியாது, தீர்த்தத்தை எல்லாம் ஒரு இதுவா சமூகமாக தான் எடுத்துக்க முடியும். அதனால ஆபஹா அப்படின்னுட்டு பகுவசனம் தான் இருக்கும். அதனால தஹா ஆபஹா ஐக்ஷந்த அந்த அப்புக்கள் ஜலங்கள் ஐக்ஷந்த சங்கல்பித்தன அப்படின்னு இருக்கு. இது பகுபவன சங்கல்பூர்வக சிருஷ்டி உபதேசா, இங்க சிருஷ்டி எப்படி இருக்குது பகுபவன சங்கல்ப பூர்வகம், நான் வந்து பகுவாக பலவாக ஆக கடவேன் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு அதன் பிறகுதான் இங்க சிருஷ்டியானது உபதேசிக்கப்படுகிறது. சைத்திரி உபனத்திலையும் சரி இப்படிதான் இருக்கு, சோகாமயத பகுஷ்யாம் பிரஜா ஜேஜேதி அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு இருக்கு. இங்க ஐக்ஷதன் இருக்கு, அங்க அகாமயத அப்படின்னு இருக்கு, மொத்தத்துல சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இந்த மாதிரி உற்பத்தி எல்லாம் உண்டாகிறது, சிருஷ்டி எல்லாம் ஆகிறதுன்று உபதேசிக்கப்படுறது. அதனால கேவலசிய து ஈதிருஷ சங்கல்ப அனுபவத்தே, இந்த ஆகாசத்துக்கோ வாயுவுக்கோ ஜலத்துக்கோ தேஜஸுக்கோ அல்லது எதுக்குமே அசேதனங்களுக்கு இந்த மாதிரி சங்கல்பம்ன்றது உபபன்னமே ஆகாது, பொருந்தவே பொருந்தாது. சரி இதுக்கு பிரமாணம் உண்டானாக்கா எஸ் தேஜஸ் திஷ்டன் எஸ் தேஜஸ் சரீரம்
அந்தர்யாமி பிராமணத்துல இது மாதிரி இருக்கு. யவனொருவன் தேஜஸ்தில் எழுந்துள்ளிருக்கிறானோ, உள்ளுக்குள்ள ஆதாரமா இருக்கானோ, எஸ் தேஜஸ் சரீரம், யவனுக்கு தேஜஸ்தானது சரீரமா இருக்கோ, அந்த மாதிரி எஸ் ஆகாச சரீரம், யவனுக்கு ஆகாசம் சரீரமா இருக்கோ, அப்படின்லாம் கேட்டு இது சொல்லி, இது சர்வேஷாம் பரபிரம்ம சரீரத்துவ சிரமணாத், எல்லா வஸ்துக்களுக்கும் சரீரத்துவம் உண்டு, பரமாத்மாவை குறித்து எல்லாம் சரீரமா இருக்கு, அதனால பரபிரம்ம சரீரத்துவம், பரபிரம்மத்துக்கு சரீரமாக இருத்தல் அப்படிங்கிறது ஓதப்பட்டிருக்கு. சிரவணாச்ச சப்த சப்தமாச்சியாது பரஸ்மா பிரம்மணையவ, ஆகாஷ சப்த வாச்சியா பரஸ்மாத் பிரம்மணா, வாயு சப்த வாச்சியா பரஸ்மாத் பிரம்மணா, அந்தந்த சப்தங்கள் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த வஸ்துவை சரீரமாக உடவே எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்தே உற்பத்தி பரஸ்மாத் பிரம்மணையவ சாட்சா தேஜ பிரபிருதியினாமே சிருஷ்டி. இது வந்து இவ்வளவு தூரம் ஏன் சிரமம் பண்ணும், இந்த மாதிரி பரம்பரையா சொன்னா என்ன தப்பு வந்துடும்னாக்க ஸ்ருதி விரோதம் வரும். முதல்வது அது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, இங்க வந்து சர்வகாரணத்துவம் பிரம்மத்துக்கு லட்சணம். ஜன்மாத்தியான் சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டார், எதோ வாயமானி பூத்தானி ஜாயந்தே ஏன் ஜாத்தான் ஜீவந்தி எத்தையும் தபிஷம் விசந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், ஸ்ருதி சொல்லிட்டு கொடுத்து. அதனால பரமாத்மாவுக்கு லட்சணம் என்னன்னா சர்வகாரணத்துவம் அப்படிங்கிறது. இது ஸ்ருதி சித்தமானது இந்த லட்சணம். இந்த லட்சணத்துக்கு விருத்தமாக எதையும் சொல்லக்கூடாது நாம். ஏன்னா வேதம் நமக்கு அப்படி உபதேசிக்கிச்சு, அதை மாத்துறதுக்கு நாம யாரு? ஆகையினால வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால சத்தச்சப்த வாச்சியாது பரஸ்மா பிரம்மணையேவ சாட்சாத் தேஜா பிரபுதி நாமதி சிருஷ்டி, தேஜஸ் முதலாளிகளுக்கு கூட சிருஷ்டி இப்படிதான் அப்படின்னு அர்த்தம். இது சூத்ரா, இது பூர்வபட்ச சூத்திரம். சூத்ரார்த்தஸ்து தேஜஹ அதஹ ததாஹி ஆஹ தத், அதாவது அதஹ அதஹன வாயோரேவ ஏதேன மாதரிஸ்வா வியாக்கியாதா என்று சொல்றேன். அதனால வாயோரேவ மாதரிஸ்வா வாயு, வாயுவினிடமிருந்தே தேஜா கேவலாத்து, வாயோரேவ கேவலாத்து வாயு மட்டும்தான், வாயுவினுடைய சரீரி பரமாத்மனை அர்த்தம் கிடையாதுன்னு பூர்வபட்சியுடைய அபிப்பிராயம். அதனால வாயோரேவ கேவலாது உற்பத்தியிலே தேஜா. இங்க சதாகி ஆக அப்படி எல்லவும் சொல்லுகிறது ஸ்ருதி. என்னென்ன வாயோர் அக்னி, வாயுனமிருந்தே அக்னி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதன் பிறகு பூர்வபட்ச சூத்திரம் சித்தாந்த சூத்திரம்னா இருக்கு, அதை நாளைக்கு சேர்க்கலாம். இந்த அதிகரணத்துக்கு தேஜோதிகரணம் அப்படின்னு பேரு. அத்த குரு பரம்பராயி நமஹா.